தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் வேட்பாளராக போட்டியிட உள்ள டாக்டர் கிருஷ்ணசாமியின் அறிமுக விழா மற்றும் செயல்வீரர் கூட்டம் சிறுவில்லிபுத்தூரில் தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேசியதை முகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கல. இந்த முறை வந்து அவர் டெல்லிக்கு நாம் அனுப்பியாக வேண்டும். அதிமுகவுடைய நிர்வாகிகள், புதிய கழகத்துடைய நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகள், எஸ்பிபி கட்சியினுடைய நிர்வாகிகள், கூட்டணி அமைப்புகள், போட்டி ஓடுங்கள், ஆரோக்கியமான போட்டி ஓடுங்கள். டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய வெற்றிக்கான இலக்கை நோக்கி உங்கள் பயணம் இருக்க வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்தவரையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவர் ஒரு சமுதாய போராளியாக அரசியலில் அணியடித்து வைத்தவர். சில கட்டங்களில் யார் பாதிக்கப்படுகிறாரோ, அது எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், அது எனக்கு தெரியும். ஆக இதையெல்லாம் நீங்கள் அவருடைய நல்ல காரியங்களை, அவர் நல்லவர்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக போராடியதை, சட்டமன்றத்தில் பேசியதை நான் நேராக இருந்து பார்த்த ஒரு அமைச்சராக இருந்த அம்மாவுடைய ஆட்சி காட்சி, அதையெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட மாட்டார்கள். ஒரு சில செய்தியை போடுவார்கள், அதற்காக மறுப்பு கொடுத்து கொண்டு காலத்தை வீணடிக்க வேண்டாம். இங்கே அனைத்து சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக, பக்குவப்பட்ட படித்தவர், பக்குவப்பட்ட அரசியல்வாதி, பக்குவப்பட்ட சமூக ஆர்வலர் அன்பு சவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களே. விவரம் தெரிந்தவர், விஷயம் தெரிந்தவர், பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி நிறைந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகுதிக்கு உரிமையானவர், தகுதியானவர். எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை தென்காசி பெற்றிருக்கின்றது.